சார், வழக்கமாக ஒரு படம் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர் ஹீரோன்றது ஃபிக்ஸ் ஆகிடுவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மியூசிக் யார், டிஓபி யார், ஹீரோயின் யார் அப்படின்றத மற்ற ஸ்டார் காஸ்ட் காஸ்ட் அண்ட் குரூ எல்லாமே ஃபிக்ஸ் ஆவாங்க. ஆனால் அண்ணாமலை படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி தான் ஒரு இயக்குனர் போந்தம் வராரு. இதுக்கான அந்த ஏன்னா அந்த படத்தில் ரைட்டராக நீங்கள் ஜேர்னி பண்ணியிருக்கிறனால அதுக்கான தெரிஞ்சுக்கலாம். நிச்சயமாக சார், நல்ல கேள்வி கேட்டீங்க. ரஜினி சார் தான் என்னை வந்து வரவழைச்சு வசந்த் சார்கிட்ட நிரேஷன் கேட்க சொல்கிறார். பக்கத்தில் பிரமீன் நடராஜ் இருந்தார், அவர் நிரேஷன் சொன்னால் எல்லாத்தையும் கேட்டுட்டு என்னென்ன வந்து சூப்பர் ஸ்டார் இமேஜின்னு ஒன்று இருக்குது. ஆமாம், அதாவது சார் வந்து இதுக்கு வந்து சொல்லி ஆகணும் சார். ஒரு நிறைய பேர் வந்து தெரிஞ்சவங்களும் இருக்காங்க, தெரியாதவங்களும் இருக்காங்க. அவங்க இங்கே வந்து திருப்பி நடிகர்த்தலகம் தான் அவங்க வந்து நிற்கிறார். அதாவது சார், எப்படி தமிழில் வந்து யாப் இலக்கணம் இருக்கும், எழுத்து அசை சீர் தலை அடித்தோடைய ஆறு உறுப்பு தான் வந்து யாப் இலக்கணம். இந்த யாப்பை வந்து அத்துப்படியாக நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கண்ணதாசன், நீங்கள் பட்டுக்கோட்டை, நீங்கள் வாலி, நீங்கள் வைரமுத்து, நீங்கள் மற்றபடி இப்போ இருக்கிற புகழ் பெற்று, அதாவது வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு யாப்பு தான். அதுக்குள்ளே 1008 உட்பிரிவுகள் இருக்கிறதெல்லாம் வந்து வர மாதிரி ஆங்கிலத்தில் மட்டும் ஏன் உலகம் பூரா இங்கிலீஷ் படங்கள் ஜெயிக்குது, கட்டுக்கோப்பான ஒரு யாப் இலக்கணத்தோடு கதாபாத்திரம் அறிமுகமாகி கதையை சொல்லி ஒரு கிளைமேக்ஸ் பண்ணி முடிக்கிறது தான் வந்து ஆங்கில படத்துல அப்படி எப்படி இருக்காது. மிகப்பெரிய வெற்றி படங்கள் பின்னாடி ஒரு யாப் இலக்கணம் இருக்கு. அது வந்து ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி தான் அது வந்து இது பண்ணாங்க. தட் இஸ் கால்ட் ஹீரோஸ் ஜேர்னி. தி ஹீரோஸ் ஜேர்னி வந்து தெர் ஆர் 12 சாப்டர்ஸ். ஓகே, அது இப்போ இந்த இதில் சொல்ல முடியாது. அது வந்து அவ்வளோ அழகாக விரிவாக்கம் பண்ணி சொல்லணும். இல்லை, அந்த என்ன 12 சாப்டர்ஸ்னு மட்டும் கொஞ்சம் சொல்லலாம். அதாவது ஆர்டினரி வேர்ல்ட், ஒரு ஹீரோ வந்து ஆர்டினரி வேர்ல்டில் இருப்பான். எல்லாரும் கால் ஃபார் அட்வென்ச்சர், ரெஃப்யூசல் ஆஃப் த கால், அப்புறம் மீட்டிங் வித் மென்டார். ஏன்பா ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு வந்து ஒரு பொறுப்புள்ள ஒரு வேலையோ ஒரு நல்ல காரியமோ வரும்போது வரைக்கிறேன்னு சொல்லி சொல்லுவோம். மீட்டிங் வித் மென்டார் ஒன்று அக்செப்ட் பண்ணு, அக்செப்டிங் த கால், நான் வந்து என்ட்ரிங் த த்ரீ ஷோல்ட். இப்போது ஒரு ஆபத்தான பயங்கரமான எதிரிகள் நிறைந்த உள்ள உள்ள அதில் நண்பர்கள் வருவாங்க, எதிரிகள் நண்பர்கள் ஆவாங்க, நண்பர்கள் எதிரிகள். இவ்வளோ பெரிய ஒரு பெரிய போராட்டம் களத்துக்குள்ள நீங்கள் போனவுடனே உங்களுக்கு ஆயுதமே கிடைக்காது, ஆனால் நீங்கள் தாக்கப்படுவீங்க. அதுக்கப்புறம் வந்து டேக்கிங் த ஸ்வாட், அதுக்கப்புறம் ஆர்டிலாம் யுத்தம், எல்லாம் முடிஞ்சு கரெக்ட் பண்ணி வெளியே வரும்போது பின்னாடி இருந்து எவனும் ஒருத்த எப்படி ஏசுனா செலவில் இருந்து அவங்கள பின்னாடி குத்துவாங்க, குத்துருவோம், உயிருக்கு ஆபத்தாக போடும். அப்புறம் வந்து போராடி இது பண்ணி எந்த எடுத்த காரியத்தை அந்த ஹீரோ வந்து சாதிச்சாரோ அதை சாதிச்சுட்டு வெளியே வரும்போது அவருக்கு எல்லோரும் வந்து அமிழ்துன்ற மாதிரி ஒரு வெற்றி பண் மாலைகள் பாராட்டுகள் எல்லாமே கொடுத்து தீர்த்தம் கொடுத்து முடிப்பாங்க. திஸ் இஸ் கால்ட் த ஹீரோஸ் ஜேர்னி 12 சாப்டர்ஸ். ஓகே, இட்ஸ் ஒண்டர்ஃபுல் சாப்டர்ஸ். இந்த ஒண்டர்ஃபுல் சாப்டர்ஸ்ல இருந்து ஒரு பகுதி தான் நான் வந்து அண்ணாமலை படத்தில் பத்திரத்தை திருப்பி கொடுக்கறது யூட்டிலைஸ் பண்ணேன். வீடு இடிக்கிற பொசிஷன் வந்துடுச்சு, துடிக்கிறாரு யாரு ஜனகராஜ், வா அண்ணாமலை புறப்பட்டு புல்டோசர் ஏற்பாடு பண்ணு அப்படின்னு. சைலண்டா மெதுவாக இறங்கி வரும். என்ன நம்மளை இத்தனை நாள் பொண்டாட்டிக்கிட்ட பேசலை, பத்த தாய்கிட்ட பேசலை, பிள்ளைங்களை கொஞ்சல, ராத்திரி போகும் அதே மூடில் இருந்தே, இப்போ என்ன உனக்கு வைத்தவங்க இதை முடிச்சு போச்சா அப்படின்னு பத்திரத்தை வாங்கி திருப்பி ஜனகராஜிக்கிட்டே கொடுத்து இதை கொண்டு போய் அப்படி திருப்பி கொடுத்துருவான்.
அப்படின்னு எல்லாருக்கும் வந்து ரேஷன். அப்போ சொல்லுவோம், ஒரு மனிதன் கெட்டு போனவன் நல்லா வாழ்கிறத கண்குளிரும் பார்க்கலாம், ஆனால் வாழ்ந்தவன் கெட்டு போனதை பார்க்க முடியாது. உடனே மனோர் அம்மாவுக்கு ஒரு டைலாக் வச்சு, நீ கூடி கூடியாக சம்பாதிச்சு வந்து கொட்டி அப்போல்லாம் என் மனசு கொடுக்கலப்பா, இப்போத்தான்ப்பா உங்களுக்கு தான் மனசு. இந்த சீனை எங்க சொல்றேன்னா வீட்டில் சொல்றேன், யாருக்குமே சொல்லலை சார். நான் இந்த சீனை கன்சியூவ் பண்ணி, சார் படம் வந்து சாதாரணமாக தான் போயிட்டுருக்கு, இப் தெர் இஸ் எ கிரேட் ட்விஸ்ட் தென் த பிக்சர் வில் கோ அப் சார் என்று அப்படின்னார். அவர்கிட்ட மட்டும் நீங்கள் விஷயம் இல்லாத ஒன்று வந்து ஸ்டஃப் இல்லாத ஒன்று சொல்லி நீங்கள் வந்து அவ்வளோ சொன்ன உடனே இந்த கண்ணாடி இருக்க இல்லையா அவ்வளோ பெரிய டக்குனு சண்முகம், யூ டோல் மீ த கோர்ஸ் ஒர்க் ஆஃப் சீன், இதை வந்து அவங்க எல்லாருக்கும் நீங்கள் வந்து நாளைக்கு சொல்லிடணும், நாளைக்கு ராகவேந்திர கல்யாண மண்டலத்தில் 4 மணிக்கு மீட்டிங் அப்படின்னார். கட், எல்லோரும் வந்துட்டோம், சுரேஷ்லேருந்து டோட்டல் கேமராமேனு எல்லோரும் வந்தாச்சு, நடராஜ் வந்தாச்சு, நாகபகப்பா எல்லோரும் வந்தாச்சு, அங்கே ரிப்பீட் தி சீன் எழுதி சொன்னேன். சொன்னோடனே எஸ் கன்சியூவ்ட் அண்ட் எக்ஸலன்ட் சீன் சுரேஷ், யூ வில் ரைட் தி கிளைமேக்ஸ் ஃபார் திஸ் சீன் அங்கே ஷூட் இட்னு போயிட்டார் சார். இதுதான் சார், நோபல் டிஸ்கஷன் ஏன் சொல்லிட்டு போயிட்டே இருக்கார், நேராக போய் காரியார் அவர் பாட்டு போயிட்டு அவர் யாரோ பார்க்க போகணும்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் வி ரோட் அக்கார்டிங் டு தட் வி ரோட் த கிளைமேக்ஸ். அஃப்கோர்ஸ் தேர் ஆர் இடைச்செருகள்னு இலக்கியத்தில் சொல்லுவாங்க, கம்பனுக்கும் இடைச்செருகள் உண்டு அப்படின்னு. ஒருத்தர் ஒரு இடத்துல போனான்றத போயிட்டானே ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல அதெல்லாம் கூட இருக்கலாம், பட் இருந்தாலும் த மெஜாரிட்டி திங்கிங் ஆஃப் இஸ் மைண்ட் கரெக்ட், அதில் வந்து டவுட்டே கிடையாது, பிகாஸ் இட் இஸ் இன் மை பிளட்டு. நான் வந்து இப்போ பிகினிங் டு எண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் நான் சொல்லிகிட்டு இருப்பேன். காரணம் அது ரஜினி சார் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து அந்த கேரக்டர் ஜெயிக்கணுன்றதுக்காக நான் அவ்வளோ தவம் இருந்த வேண்டுனேன். ரெண்டாவது அதில் உள்ள சாலிலிக்குன்னு ஒன்று உங்களுக்கு உங்களுக்கு சாலிலிக்குன்னா தெரியும்னு நினைக்கிறேன், தெரியுமா? இல்லை சார். சாலி லேக்குன்றதுன்னா சாலி லேக் ஒரு ஒரு தனி மனிதரின் அவலமான புலம்பல் அவள் வந்து என்ன செய்யுதுன்னு தெரியாத ஒரு சிக்கனான நிலவு வரும்போது சாலி லேக்கு எழுதியிருப்பார், ஹேம்லெட்டில் எழுதியிருப்பார், மேக்பத்தில் எழுதியிருப்பார். பட் ஹேம்லெட்டில் எழுதுனது தான் டு பி ஆர் நாட் டு பி, தட்ஸ் த கொஸ்டின் அப்படின்னு. அது ரொம்ப அழகாக மனோ ஆக்டிங்கெல்லாம் வந்து பண்ணுவாங்க, எல்லாமே சிவாஜி சார்லாம் பிச்சு உதறுவார் அந்த மனோ ஆக்டிங்கெல்லாம், அவ்வளவு வெல்வெர்ஸ்டானவர். அந்த சாலி லேக்கு வேணுன்றதுக்காக வீட்டுக்கு அந்த கையெழுத்து போடுறது, வீடு இடிக்கப்படுறது, அப்புறம் வீடு இடித்த உடனே வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு பாருங்கள், அங்கே தான் சாலி லேக். அப்போது இவ்வளோ தூரத்துக்கு வந்து சொன்னதை தமிழ் அவலம்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் கெத்தாசிசம் அப்படின்னு. வென் தெர் இஸ் எ கேரக்டர் மீட்ஸ் வித் கெத்தாசிசம் த கேரக்டர் வில் டெஃபினெட்லி வின், த பிக்சர் வில் டெஃபினெட்லி வின். அது இல்லாமல் சும்மா லைட்டர் அப்படி இப்படிலாம் வந்து பண்ணால் நிற்காது, அந்த கெத்தார்சிசம் வந்து அப்படி அமைக்கப்பட்டது, அங்கே அமைக்கப்படுறது, வஞ்சிக்கப்படுதல் திருப்பி வந்து அதே மாதிரி உழைச்சி ராத்திரி பகலாக வந்து வீடு இடிக்கிற வரும்போது அந்த தர்மர் கிருஷ்ணர் மாதிரி அங்கே ராமர் மாதிரி உயர்ந்துடும் பாருங்கக்காரு. இப்போ எங்கே எங்களை ஆரம்பித்து விட்டுட்டு வந்தேன்னா எல்லா சீன்லேயும் ரஜினி சார் இருந்தாலும் வர்றாரு, இன்னும் என்ன போயிட்டுருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாரு. இந்த வீட்டை இடின்னு சொல்லி சரத்பாபு சொன்னால் தான் நேல்கள் ரவி ஆளை வச்சு இடிக்க முடியும், முடியாது இல்லையா? அந்த சீன் வந்து நான் எழுதிட்டேன், எனக்கு தான் கொஞ்சம் அனுபவ அறிவு கொடுத்துருக்காரு, இல்லை விஷுவலாக எழுதுறேன். அது எப்படின்னா இதயம் வந்து இந்த வியூவை பார்க்க அந்த பேட்டியை பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஹாலிவுட்டில் ஒரு டெஃபினிஷன் இருக்குது, சமீப காலமாக இந்தியாவிலும் சரி உலக நாடுகள் எல்லா நாடுகள்லையும் சரி கதை திரைக்கதை எழுதி மிகப்பெரிய பெயர் வாங்கணும் அப்படின்னா ஒரே ஒருத்தர் தான் அவங்களை குருவாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அவர் பேர் சிட்ஃபீல்ட், SYDCFIELD சிட்ஃபீல்ட். அவர் தான் ஒரு 25 வருஷமாக போயிட்டுருக்காரு, அவர் புக்ஸ் தான் நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க, இன்னும் எல்லா இன்ஸ்டியூட்டில் அதை ஓடிட்டுருக்கு. நான் இவங்க எல்லாருக்கும் முன்னாடி அதில் படிச்சிட்டேன். ஸோ இஃப் யூ ஆஸ்க் அ க்வெஸ்சன் இன் ஹாலிவுட் to a film student, what is a screenplay? A screenplay is a story told with moving pictures, along with dialogues and description,
within the context of necessary dramatic construction. இதுதான் ஸ்க்ரீன் பிளே. ஸ்க்ரீன் பிளேனா சும்மா ஏதோ ஒருத்தர் வந்து வந்தான் போனான் அப்படி. யூ ஹவ் டு ரைட் ஈச் அண்ட் எவ்ரி ஷாட். ஏரியல் ஷாட்டாக ஏரியல் ஷாட் வந்து ஏரியல் ஷாட்டில் நேராக போய் பேன் பண்ணி ஒரு பில்டிங்னுடைய போர்டை பிடிக்கிறீங்களா அதை எழுதும். இதுதான் வந்து ஸ்க்ரீன் பிளே. இந்த டெக்னிக் வந்து பண்ணதுனால எப்பவுமே ஒரு சீனை நீங்கள் வேர்ட்ஸாக திங்க் பண்ணதை விட விஷுவல் திங்க் பண்ணுங்கள். அது ரொம்ப பார்க்குறவங்களுக்கு டக் டக்குன்னு வாங்கிக்கணும். யூ ஹேவ் டு டெல் விஷுவலிஸ். விஷுவலி ஸ்பேஸ் அண்ட் டைம் எல்லாமே கரெக்டாக ஈவன் தேவையான சவுண்ட் எஃபெக்ட்ஸும் போட சொல்லணும். அது மாதிரி வந்து என்ன பண்ணிட்டார் இவர் ரெடி ஆகிட்டார் வீட்டுக்கு போகிறதுக்கு எழுதின சீனை வந்து பார்க்குறேன். அப்போ யார் வந்து இன்னும் ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து டைரக்டர் வந்து கேமரா வந்து கீழே பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த ஆனந்த் ஹவுஸில் ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் இது மாதிரி இருக்குது அதுக்கு முன்னாடி உட்காந்துருக்காரு சந்தோம். நான் வந்து வந்து உட்கார் சொல்லிட்டேன் அப்படி சார் ஸ்வெட்டர் ஆல்ரெடி ரெண்டு பெக்கு குடிச்சிட்டார் சந்தோம். அப்படி கண்ணாடியில் நேராக டைரக்ட் லுக்கு கிடையாது ஃபீலிங்ஸு நண்பன் வந்து அப்பாவை அடிச்சிட்டோம் அம்மா ஒன்று அடிச்சிட்டோம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து லெஃப்டில் என்ட்ரி சார் ரயில்கள் ரவி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்க மாட்டாங்க கேமரா வந்து இப்படி இருக்கும் ரெண்டு பேர் ரிஃப்ளெக்ஷன் அங்கே தான் இருக்கும் ஃபேஸ். விஸ்கியை குடித்தா கவலையைத்தான் மறக்கலாம். ஆனால் நாலு பேருக்கு முன்னாடி அந்த பால்கார பையன் அண்ணாமலை உங்கள் அப்பாவை கண்ணத்தில் அரைச்சானே அதை மறைக்க முடியாது. லுக்கு மட்டும்தான் அவங்க பார்ப்பார். இப்படி இன்ஸ்டிகேட் பண்ணுறது ஒரு ஆள் அவனை இப்படி பண்ணணும் அவனை அப்படி பண்ணணும் அவன் வீட்டை இடிக்கணும் அப்படின்னு டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி சொன்ன ஒரே ஒரு வார்த்தை திரும்ப இடிச்சு அவ்வளோ தாசி சூப்பர் அப்படின்னு போயிட்டார். அவ்வளோ அதுக்கு மேலே சார் அதுக்கு மேலே நீங்கள் அவர் எதிர்பார்க்க முடியாது. அவருக்கு தெரிஞ்சு போச்சு இதெல்லாம் கரெக்டாக அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு. அவர் சுரேஷ் சார் மேலே வந்தார். என்ன சார் சொன்னார் சார் என்ன சொன்னார் சூப்பர்ன்னு போயிட்டார் சார். இப்படி தான் வந்து இன்வால்வ் ஆகி வாட் இஸ் ஹேப்பனிங் இன் இஸ் ஃபில்ம் அப்படி 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 இல்லைன்னா கூட ரொம்ப டிலே பண்ணி ரொம்ப கொஞ்சம் ஏடான் பண்ண நல்லாயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன டைலாக் சொல்கிறேன். அண்ணாமலை படம் நீங்கள் ஞாபகம் இருக்க நிச்சயமா ஒரு இடத்துல வீட்டுக்குள்ளே நுழைவார் தங்கச்சி வந்து புருஷன் அடித்ததை வந்து சொல்லாது மறைச்சு. ஆமாம் காய் என்னன்னு கேட்பார். கீழே விழுந்துட்டோம்னா வேலைக்காரி வந்து சொல்லுவான் ராத்திரி போகலுமா குடிச்சிட்டு வந்து உங்கள் தங்கச்சி இம்சப்படுத்துகிறான் பல்ல கடிப்பார் அவர் ஒன்றும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும். புகுந்து வீட்டில் நடக்கிறத பிறந்த வீட்டில் சொல்கிற பொம்பளையும் இல்லை தங்கச்சி கொடுமைப்படுறத பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறான்னு ஆம்பளையும் இல்லை அப்படின்னு போவார். போய் அவரை பிடிச்சி அங்கே அடிப்பார் எல்லாம் அடிச்சிட்டு உடனே லாஸ்ட்டில் அடிக்க போகிறாரு அவனை உடனே சார் வேணாம் உங்கள் ஊரில் ஒரு பிரச்சனை வந்தது மச்சனை வந்து ஒருத்தர் அடிச்சிட்டார் பெரிய அளவு கடைசியில் ஒரு வார்த்தை கேட்டார் சார் நாலு பேர் எழுதிருக்கேன் எம்முண்டாட்டி நான் நீ நடா கேட்குறதுன்னு கேட்டேன் அப்படி நின்றுட்டான் நாள் அப்படின்னு அப்படியே நிறுத்திட்டோம். அதுக்கப்புறம் தான் கடைசி நாள் கிளைமேக்ஸ் எல்லாம் முடிஞ்சு ஒன்றே சண்முகம் டைலாக் எடுத்துடலாம் எடுத்துடலாம் என்ன தெரியுங்களா அது என் தங்கச்சி கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தது உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் கூட இருக்காது நீ படம் பாருங்க எப்படி இருக்கு இது எங்கேயோ நடந்தது அம்பாசிடர் பொண்ணுவாள் அந்த சீன் எண்டிங் அங்கே நடக்கும். இப்படி அவரை வந்து கூட பேசி 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 இன்வால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே போயிட்டு சார் சூற்று அதாவது வந்து என்ன வந்து ஊற்று 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 மாதிரி போயிட்டு அப்படி ஒரு சின்சியர் மேன். நானும் நிறைய பேரோட ஒன்று மற்றவங்கள குறை சொல்ல விரும்பல நான் பார்த்து நிறைய பேரோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆனால் இது வேறு ஆனால் இவரை பற்றி அங்கே சொல்கிறவங்க யாருன்னா டேனி சொல்லுவாங்க டேனி வந்து உங்களுக்கு யாருக்கும் வந்து பழக்கம் நிறைய பழக்கம் ஒரு பீர் ஃபேக்ட்ரிலாம் சொந்த ஃபேக்ட்ரி இருக்குது நல்ல படிப்பாடு தத்துவமெல்லாம் நிறைய படிச்சிரு அவர் எப்படி சொல்கிறார் என்றார் ரொம்பவும் இஸ் வாண்டட் ஃபார் இந்தியா மேர் யூ ஆஸ்க் ஹிம் நாட் டு ட்ரிங்க் டூ மச் யூ டெல் ஹிம் வென்எவர் யூ ஃபைண்ட் டைம் யூ டெல் ஹிம் எஸ் சார் ஐ அம் ஆல்வேஸ் டெல்லிங் சார் இஸ் கம்ப்ளீட்லி ரெடியூசிங் சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது சத்துரு சின்னா இவங்கெல்லாம் வந்து இவர் வந்து மேலே வந்து இவருடைய சின்சியாரிட்டி வீ கே நாட் ஒர்க் லைக் தட் சார் இஸ் வெரி சின்சியர் எஸ் எஸ் அக்கஸ் டு தட் அப்படின்னு அதுதான் அந்த அந்த இங்கிலீஷில் அவங்க அவங்க சொல்லி அது உண்மை சார். இது வந்து என்ன சொல்லுவாங்க சார் இஸ் அக்கஸ்டம் டு ஒர்க் அக்கஸ்டம் டு ஒர்க் லைக் எ மிஷின் ஃபர்ஸ்ட் ஒர்க் அப்படியே பழக்கப்படுத்திக்கிட்டார் பழக்கப்படுத்தி
அது இன்னொருத்தர் சொல்லி வராரு. அப்படியே சிட்டி பேங்க்ல அது கட்டணும், அவங்களே கட்டுறாங்களா நீங்களே கட்டுறீங்களா அப்படின்னாரு. அப்ப திருப்பி அவரே சொல்றாருல, நீங்க வாங்கி கட்டிடுங்க அப்படின்னு. இப்படி இந்த பேமெண்ட்ஸ் விஷயத்துல கூட சார், அவங்க அவங்களுக்குள்ள வந்து இருந்து வந்து எல்லாமே இதுவா இருக்க கட்ட டக் 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 டக்னு எல்லாமே முடிஞ்சிடும். மற்றதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அவர் வர்றது போறது பேசுறது ஒரு மாதிரியா இருக்குல்ல. இவர் இருக்க மாட்டார் வந்து. எட்டாம் தேதி எங்க ஷூட் பண்ண போறீங்க நீங்க? குஜராத்தில் ஏதோ ஒரு சின்ன பள்ளத்தாக்கில் ஷூட் பண்ண போறீங்க. அந்த பள்ளத்தாக்கை பற்றி அவர் வந்து யாரையோ கேட்டு தெரிஞ்சுக்குவார், ஆனால் அவர் வந்துடுவார்.